இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பருப்பில்லாத சட்டுன்னு செய்கிற கையேந்தி பவன் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பருப்பில்லாத சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் 4 தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருங்க. கூடவே 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன மிளகாயாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன், 1 கொட்டை புளி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி இது போல் நல்லா வெந்ததும் வெந்த தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவு மையாக அரைச்சிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 சிகப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு 3 பல் பூண்டை தட்டி இதில் சேர்த்துருங்க. கூடவே 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இதிலேயே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சிட்டிக உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தையே பயன்படுத்துங்க, அப்போ தான் சாம்பார் ருசியாக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற தண்ணியை இதில் சேர்த்து 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக கல்லுப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே குக்கரில் உப்பு காரம் சேர்த்துருக்கோம், அதனால் குழம்பு தாளிக்கும்போது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து கலந்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலந்து சாம்பாரில் சேர்த்து கலந்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவுக்கு பதில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை கூட கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடுங்க. சூடான இட்லி தோசையோட இந்த சாம்பாரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.